சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சந்திரசேகரை ஆதரித்து அரியலூரில் முதல்வர் பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். அவர் பேசுகையில் மாவட்டம் தோறும் விவசாயிகளுக்கு காய்கறி குளிர்பதன சேமிப்பு கிடங்கு அமைக்கப்பட உள்ளதாகவும் விவசாயிகள் வாடகையின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார். அதற்கு உரிய விலை கிடைக்க வேண்டுவதற்காக அம்மாவுடைய அரசு சென்னைக்கு அருகில 2000 கோடியில் மிகப்பெரிய உணவு பூங்கா அமைக்கிறோம். மிகப்பெரிய உணவு பூங்கா அமைக்கிறோம். அந்த உணவு பூங்கா அமைத்த பிறகு அந்தந்த மாவட்ட பகுதியில ஒரு இடத்துல மார்க்கெட் உழவன் கட்டி அதுக்கு பக்கத்திலேயே கூலிங் சென்டர், அதாவது சேர்ந்து குளிர் சேமிப்பு கிடங்கு அமைச்சு அதை அமைச்சு கொடுத்த உடனே விவசாயிகள் அந்த மாதிரி போய் தனது காய்கறி பழங்கள் வைக்கலாம், ஆன்லைன்லயே வைக்கலாம். நீங்க அங்கிருந்து உணவு பூங்கா இருந்து என்ன விலை கேட்கறாங்களோ உங்களுக்கு இஷ்டப்பட்டா அந்த விலை கிடைக்கலாம். கட்டுப்படி ஆகிறதா பக்கத்துல சேமிப்பு குளிர் சேமிப்பு கிடைக்கல, நீங்க வந்து ஸ்டாக் வச்சு வந்தாலும் விலையா இருந்து இட்டுக்கலாம். வாடகை கிடையாது, சத்தர்மவாத கட்சிகள் எல்லாம் 1.5 கிடைக்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு. இன்னைக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையில அமைக்கப்பட்ட கூட்டணியில அங்கமைக்கிட்ட கட்சிகள் எல்லாம் எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். வைகோ என்ன, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி இல்ல, குடும்ப அரசியல் கம்பெனி திமுக அப்படின்னா அதிமுக என்ன திமுக என்று சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க, காங்கிரசுக்கு கம்யூனிஸ்ட் ஓட்டு கேட்குது, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஓட்டு கேட்குது, ரெண்டு பேருக்கும் ஓட்டு கேட்கிறாங்க. ஆனா கேரளாவில் ஏற்றிருக்கிறான், இங்க ஒரு கொள்கை அங்க ஒரு கொள்கை. ஆக ஸ்டாலின் அவர்களே கேரளாவில் காங்கிரஸ் ஆதரிக்கிறீங்களா கம்யூனிஸ்ட் ஆதரிக்கிறீங்களா? சொல்லுவாங்க. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும், சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.